கல்வி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அன்பார்ந்த மாணவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள் ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். காப்பக உயர்தர மாணவர்கள் 12ஆம் ஆண்டு மாணவர்கள் தமிழை ஒரு பாடமாக கற்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உள்ளது. தாய்மொழியாகிய அந்த தமிழ் மொழியை நீங்கள் பாடமாக எடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் போற்றக்கூடியவர்கள், பெருமைக்குரியவர்கள். அந்த வகையில் மாணவர்களே, இன்றைய தினம் நாங்கள் தமிழ் இலக்கிய வரலாறு அறிமுகம் என்ற பாடத்தை கற்க இருக்கின்றோம். உங்களுடைய தமிழ் பாடத்தில் தமிழ் இலக்கியம் காணப்படுகிறது, அதே நேரம் தமிழ் இலக்கிய வரலாறு என்ற ஒரு பாடம் காணப்படுகிறது. தமிழ் இலக்கியத்தை இலக்கியம் பற்றிய அந்த வினாக்கள் வினாத்தாள் 1 வருகின்றன. தமிழ் இலக்கிய வரலாறு தொடர்பான வினாக்கள் வினாத்தாள் 2 வருகின்றன. ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பகுதி 2 வினாத்தாளில் ஒரு வினாவையாவது நீங்கள் தமிழிலக்கிய வரலாற்றிலேயோ அல்லது ஈழத்திலக்கிய வரலாற்றிலேயோ எடுத்தே ஆக வேண்டிய ஒரு நிலை உங்களுக்கு இருக்கின்றது. எனவே இந்த தமிழிலக்கிய வரலாறு ஈழத்திலக்கிய வரலாறு ரெண்டையும் நீங்கள் ஆழமாக தெளிவாக கற்றல் வேண்டும். சரியா மாணவர்களே, இப்பொழுது இந்த தமிழிலக்கிய வரலாறு என்ற அறிமுகத்துக்குள்ள நுழைய போகின்றேன். நீங்களும் என்னோடு இணைந்து இந்த பாடத்தை கற்கப் போகின்றீர்கள். இந்த தமிழிலக்கிய வரலாற்றை நாங்கள் கற்பதற்கு முன் இலக்கியம் என்றால் என்ன என்ற ஒரு அறிவு மாணவர்களே உங்களுக்கு அவசியம். நீங்கள் இலக்கியங்கள் என்ற பாடத்தையும் நீங்கள் கற்கிறீர்கள். அது எவ்வாறு கற்கும் பொழுது இலக்கியங்கள் என்றால் என்னென்ற அறிவும் உங்களுக்கு இருக்கின்றது. சிறுகதை, நாடகம், கவிதை, நாவல் போன்றன இலக்கியங்களாக காணப்படுகின்றன. நீங்கள் அரசியல் பாடத்தை கற்கிறீர்கள், பொருளாதார பாடத்தை கற்கிறீர்கள், தமிழ் இலக்கிய பாடத்தை கற்கிறீர்கள். இந்த கற்பதில் வேறுபாடு காணப்படுகிறது. ஏனைய பாடங்களை கற்கும் பொழுது அங்கு விடயம்தான் முக்கியத்துவம் பெறுகின்றது. ஆனால் இலக்கியத்தை பொறுத்தவரை அந்த விடயத்தோட அந்த கூறும் முறையும் பிரதானமாக இருக்கிறது. எனவே நீங்கள் இந்த இலக்கியத்தை கற்கும் பொழுது ரெண்டையும் இணைத்து நீங்கள் கற்றல் வேண்டும். அதாவது என்ன விடயம் அங்கு சொல்லப்படுகிறது, அந்த கூறுகின்ற முறை, அதனூடாக வெளிப்படும் பண்புகள், இவற்றையும் ஒன்று சேர்த்து நீங்கள் கற்றல் வேண்டும். ஒருவர் சொல்லுவதற்கும் ஒரு படைப்பாளி சொல்வதற்கும் இடையில் வேறுபாடு காணப்படுகிறது. உதாரணமாக நீங்கள் இளமை பாரார் என்ற பாடல் சங்க இலக்கியத்தில் படித்திருப்பீர்கள். அந்த இளமை பாரார் என்ற அந்த சங்க பாடலில் ஒரு தலைவியினுடைய பிரிவு துயர் ஏக்கம் சொல்லப்படுகிறது. ஒரு புலவன் அல்லாத ஒரு வேறையா ஒரு ஆள் சொல்லுவதாக இருந்தால் ஒரு தலைவிக்கு ஏக்கம் இருக்கிறது, பிரிவு துயர் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போவார். ஆனால் அந்த இளமை பாரார் என்ற அந்த பாடலில் அந்த புலவன் அந்த எடுத்துக்கொண்ட அந்த விடயத்தை இவ்வளவு புனைந்து சுவியோட அழகோட கூறியிருக்கின்றார். நீங்கள் அந்த பாடலை படிக்கும் பொழுது மாணவர்களே உங்களுக்கு அது புரிந்திருக்கு. எனவே ஒரு இலக்கிய பாடத்தை எவ்வாறு நாங்கள் கற்றல் வேண்டும் என்ற அறிவும் உங்களுக்கு அவசியம். எனவே அப்பேற்பட்ட இலக்கியங்கள் இருந்துதான் இலக்கிய வரலாறு எழுகின்றது. இலக்கிய வரலாற்றை பொறுத்தவரை நாங்கள் கற்பது மாணவர்களே அவசியம். ஏனென்று சொன்னால் இந்த இலக்கியம் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசியல், சமுதாய, சமூக, பொருளாதார நிலைகளுக்கேற்ப அங்கு இருக்கிற மாற்றங்களுக்கேற்ப இந்த இலக்கியங்கள் படைக்கப்படுகின்றன. எனவே இந்த இலக்கிய வரலாற்றை நாங்கள் ஏன் கற்றல் வேண்டும் என்று சொன்னால், மாணவர்களே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியல், சமுதாய, சமூக, பொருளாதார, வாழ்வியல் பின்னணிகளை நாங்கள் இலக்கியங்கள் வழி நின்று கற்றுக்கொள்ளலாம். அதே நேரம் இலக்கியங்களின் வழி நின்று அரசியல், பொருளாதார, சமய, சமூக, மக்கள் வாழ்வியலை நாங்கள் கண்டு தெளியலாம். எனவே இதை இலக்கிய வரலாறு இந்த தேவையை எங்களுக்கு நிவர்த்தி செய்கிறது. எனவே இந்த இலக்கிய வரலாறு என்ற பாடம்
எங்களுக்கு கற்பது அவசியமாகிறது. மாணவர்களே, இலக்கியங்களை கற்பதற்கு இலக்கிய வரலாறு உதவுகிறது. இலக்கிய வரலாற்றை கற்பதற்கு இலக்கியங்கள் உதவுகின்றது. உங்களுக்கு இலக்கியங்கள் என்ற பாடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சங்ககாலம் தொடக்கம் தற்காலம் வரையிலான இலக்கியங்கள் உங்களுக்கு போடப்பட்டிருக்கின்றன. இலக்கிய வரலாற்று காலகட்டம், முதலாவது காலகட்டம் சங்ககாலம். எனவே அங்கே சங்க காலத்தில் தான் அந்த சங்க இலக்கிய பாடல்கள் தோற்றம் பெறுகின்றன. அடுத்ததாக சங்கம் அறிவிய காலத்தை நீங்கள் கற்கும் பொழுது, அந்த வரலாற்றை கற்கும் பொழுது, அதற்குரிய அந்த பாட இலக்கியங்களை எங்கே பார்க்குறீங்கன்னு சொன்னால், இங்கே இலக்கிய பாடத்தில் பார்க்குறீங்க. சங்கம் அறிவிய காலத்தில் அந்த சங்கம் அறிவிய காலத்தின் ஓரளவு போக்கை, எல்லாவித பண்புகளையும் வடிவங்களையும் பொருளையும் நாங்கள் இதில் கண்டுதெளிய முடியாது. என்றாலும் ஓரளவு பொருள் வடிவம் பண்புகளை நீங்கள் கற்கின்ற அந்த இலக்கிய பாடத்து கூடாக நீங்கள் ஓரளவு தெளிந்து கொள்ளலாம். மாணவர்களே, ஒன்றை மாணவர்கள் நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும், இலக்கிய வரலாறு வேறு, எங்களுக்கு தரப்பட்ட இலக்கியங்கள் வேறு என்று சொல்லி நீங்கள் கற்றல் வேண்டாம். ரெண்டையும் இணைத்து நீங்கள் கற்றல் வேண்டும். உதாரணமாக சங்க காலத்தை நீங்கள் கற்கும் பொழுது, சங்ககால அக இலக்கிய பொருள் மரபு பற்றி நீங்கள் கற்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அங்கே நீங்கள் அந்த பேர் சுட்டாத காதற்பாடல்கள், பாத்திரங்களுடைய கூற்றுக்கள், உள்ளுரை உவமம், இறைச்சி பொருள் அணிகள் கையாளுதல், அதே நேரம் முதல் கரு உரி பயன்பாடு, இவற்றை நீங்கள் இலக்கிய வரலாற்றில் அங்கே அகப்பொருள் மரபாக கற்பீர்கள். அவ்வாறு கற்கும் பொழுது நீங்கள் கற்கின்ற அந்த இலக்கிய பாடத்துக்கூடாக அந்த உதாரணங்களை வைத்து நீங்கள் கற்கும் பொழுது, மாணவர்களே, உண்மையில் அந்த இலக்கிய வரலாறு என்ற பாடம் உங்களுக்கு சுவையாக இருக்கும். அங்கே நீங்கள் இலக்கியம் கற்கும் பொழுது அதுவும் உங்களுக்கு ஒரு சுவையையும் ஒரு தெளிவையும் ஒரு ஆழமான ஒரு அறிவையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். எனவே மாணவர்களே, இந்த இடத்துல உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன், பல மாணவர்கள் இலக்கிய வரலாறு வேறு இலக்கியம் வேறு என்று கற்கிறார்கள். உண்மையில் ரெண்டையும் இணைத்து கற்க வேண்டும். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளணும் மாணவர்களே, இந்த இலக்கிய வரலாற்றில் எல்லா இலக்கிய வரலாறு தொடர்பான ஒவ்வொரு காலகட்டம் பற்றிய இலக்கியங்களும் உங்களுடைய இலக்கிய பாடத்தில் போடப்பட்டிருக்கின்றன. நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்ககாலம் தொடக்கம் தற்காலம் வரையாக காணப்படுகிறது. அந்த இலக்கிய பாடத்தை நீங்கள் வச்சுக்கொண்டே சங்ககாலத்தில் பொருள் எப்படி இருந்தது, தற்காலம் வரை எப்படி இருந்தது என்பதை நீங்கள் பார்க்கலாம். அந்த பாடல்களுக்கூடாகவே நீங்களே இலக்கிய வரலாற்றை அறிந்து விட முடியும் மாணவர்களே. அடுத்ததாக அந்த பண்பு மாற்றங்கள் எவ்வாறு நிகழ்கின்றன, நீங்கள் இலக்கிய வரலாற்றில் கற்கப் போகிறீர்கள், அது எவ்வாறு இந்த பாடல்கள் இல்லை கவிதைகள் சிறுகதைகள் நாடகங்கள் இது கூடாக வெளிப்படுகின்றன என்பதை நீங்கள் அங்கே பார்ப்பீர்கள். இவ்வாறு கற்கும் பொழுது இந்த இலக்கிய வரலாறு உங்களுக்கு ஒரு சுவையை தரும். மாணவர்களே, இந்த இலக்கியங்கள் உங்களுக்கு ஒரு அறிவையும் தெளிவையும் அதை பற்றிய தெளிவும் உங்களுக்கு அவசியம். இந்த இலக்கியங்களை பொறுத்தவரை வாழ்வியலை பிரதிபலித்தல் அதனுடைய நல்ல ஒரு இயல்பாக காணப்படுகிறது. வாழ்வியலை, ஒரு காலகட்ட வாழ்வியலை பிரதிபலிக்கும் அதே வேளை அந்த வாழ்வியலின் தேவைகளை கூட அந்த இலக்கியங்கள் நிறைவு செய்து விடுகின்றன. அதேவேளை இந்த இலக்கியங்கள் ஒரு சமுதாயத்துக்கு என்னென்ன மாற்றங்கள் தேவையோ அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு கருவியாகவும் இலக்கியங்கள் காணப்படுகின்றன. அது மாத்திரமல்ல மாணவர்களே, எங்களுடைய தமிழ் இலக்கியங்கள் ஒரு காலத்தில் எழுந்து அந்த காலத்துக்குரிய அந்த கருத்துக்களை கூறுவதோடு அதற்கு அப்பால் காலம் தேசம் கடந்து எல்லா காலத்துக்கும் அதே நேரம் இந்த மனுக்குலம் முழுமைக்குமான கருத்துக்களை கூறிவிடுகின்ற சிறந்த இலக்கியங்கள் எங்களுடைய தமிழ் இலக்கியத்தில் காணப்படுகின்றன. எனவே மாணவர்களை, நீங்கள் இலக்கிய வரலாற்றை கற்கும் பொழுது இந்த போக்கையும் பார்த்தல் வேண்டும். அதாவது அரசியல் பொருளாதார சமய சமூக நிலை மாற்றங்களுக்கூடாக எவ்வாறு இலக்கியங்கள் எழுகின்றன, எவ்வாறு அந்த மக்களுடைய வாழ்வியலை அந்த இலக்கியங்கள் பிரதிபலித்து நிற்கின்றன, அது மாத்திரமா, அந்த தேவைகளை இனங்கண்ட எவ்வாறு இலக்கியங்கள் கூறுகின்றன, அது மாத்திரமா, மாற்றங்களை கூட ஏற்படுத்துகிறது. பெண்ணடிமைத்தனத்தில் இருந்த பெண்களை விழித்தெழ செய்தார் பாரதியார். அப்பேற்பட்ட சிறந்த பாடல்கள் உள்ள வளம் பொருந்தியது எங்களுடைய தமிழ் இலக்கியம்.
இந்த வகையில் மாணவர்களே அவ்வளவு சிறப்பு பொருந்திய இந்த தமிழ்மொழி. எனவே நீங்கள் இலக்கிய வரலாற்றை கற்கும் பொழுது இந்த வாழ்வியல் பிரதிபலித்துள்ள தன்மை, தேவைகளை நிறைவேற்றுகின்ற தன்மை, மாற்றத்தை எவ்வாறு இந்த இலக்கியம் உருவாக்குகிறது, எவ்வாறு கருவியாக தொழிற்படுகின்றது, மனுக்குலம் முழுமைக்குமான ஒரு வழிகாட்டியாக இந்த இலக்கியங்கள் எவ்வாறு காணப்படுகின்றன, இந்த நோக்கில் இந்த இலக்கிய வரலாற்றை நீங்கள் அணுகி கற்றலும் அவசியம் மாணவர்களே. அடுத்ததாக ஒரு இலக்கிய வரலாறு ஒரு மொழியில் எழுது என்று சொன்னால் அந்த மொழிக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்க வேண்டும். அவ்வளவு சிறப்பு எங்களுடைய தமிழ் மொழியில் காணப்படுகிறது. தமிழ் மொழியில் அவ்வளவு மொழி வளம் காணப்படுகின்றது. அதே நேரம் நீண்டகால இலக்கிய பாரம்பரியம் எங்களுடைய தமிழ் மொழிக்கு இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, பயனுடைய வாழ்க்கைக்கு பயனுடைய நல்ல இலக்கியங்கள் தமிழ் மொழியில் காணப்படுகின்றது. இந்த இலக்கியம் அவ்வளவு பழமை வாய்ந்ததாகவும் காணப்படுகின்றது. எனவே இந்த வகையில் எங்களுடைய தமிழ் மொழியிலையும் தமிழ் மொழியில் உள்ள இலக்கியங்களை அடிப்படையாக வைத்து இலக்கிய வரலாறு எழுதப்பட்டுள்ளது. அந்த வகையிலே மாணவர்களே, இந்த இலக்கிய வரலாறு என்பது மேற்கத்தியருடைய வருகையோடு ஆய்வு முறை வந்தது. அந்த ஆய்வு முறை பற்றிய சிந்தனையோடு தான் இந்த இலக்கிய வரலாறு எங்களுடைய தமிழ் மொழியில் எங்களுடைய இலக்கிய வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த தமிழ் இலக்கிய வரலாற்றை எழுதியவர்களாக எஸ் வையாபுரி பிள்ளை அவர்கள் இருக்கின்றார், பேராசிரியர் சு வித்யானந்தன் அவர்கள் எங்களுடைய இலங்கை நாட்டைச் சேர்ந்தவர், அவர் எழுதியிருக்கின்றார், பேராசிரியர் கா சிவத்தம்பி அவர்கள் எங்களுடைய நாட்டைச் சேர்ந்தவர், அவரும் இந்த தமிழ் இலக்கிய வரலாற்றை எழுதியிருக்கின்றார், மு வரதராசன் அவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர், அவர் எழுதியிருக்கின்றார், பேராசிரியர் ஆ வேலுப்பிள்ளை எங்களுடைய நாட்டைச் சேர்ந்தவர், அவர் தமிழ் இலக்கிய வரலாற்றை எழுதியிருக்கின்றார், பேராசிரியர் வி செல்வநாயகம் அவர்கள் எங்களுடைய நாட்டைச் சேர்ந்தவர், அவரும் இந்த தமிழ் இலக்கிய வரலாறை எழுதியிருக்கிறார். இந்த இவர்களை பொறுத்தவரை இவர்கள் தத்தம் கருத்துக்கள் நோக்கங்களுக்கு ஏற்ப இந்த இலக்கிய வரலாற்றை எழுதியிருக்கின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் அந்த கருத்து நிலைகள் என்ற வகையில் ஒவ்வொருவரும் சமயம் தொடர்பாக, அரசியல் தொடர்பாக, பொருள் தொடர்பாக, நூற்றாண்டு தொடர்பாக, இலக்கிய வடிவம் தொடர்பாக அந்த பின்னணியில் நின்று இந்த இலக்கியங்களை அணுகி இந்த இலக்கிய வரலாற்றை மாணவர்களே எழுதியிருக்கின்றார்கள். மாணவர்களே, இந்த இலக்கிய வரலாற்றை எழுதியவர் வி பேராசிரியர் வி செல்வநாயகர் ஒருவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். எனவே நீங்கள் தமிழ் இலக்கிய வரலாற்றை கற்பதற்கு அடிப்படையான ஒரு பாடப்புத்தகமாக இந்த பேராசிரியர் வி செல்வநாயகத்தினுடைய புத்தகம் தமிழ் இலக்கிய வரலாறு தான் காணப்படுகிறது. பல மாணவர்கள் அந்த புத்தகத்தை அறிவதும் இல்லை, வாசிப்பதும் இல்லை, குறிப்புகளை மட்டும் வைத்து கொண்டு விடை எழுத முனைகிறீர்கள். அப்படி இல்லை, உண்மையில் சங்ககாலம் என்ற ஒரு பாடமே இந்த தமிழ் இலக்கிய வரலாறு வி செல்வநாயகம் அவர்களுடைய பேராசிரியர் வி செல்வநாயகத்தினுடைய அந்த புத்தகத்தில் தமிழ் இலக்கிய வரலாற்ற சங்ககாலம் என்ற அந்த பாடம் 16 பக்கங்களில் தான் காணப்படுகின்றது, வெறும் ஒரு 16 பக்கங்கள். எனவே அதில் வாசித்து அறிவதில் எந்த இடர்பாடும் இல்லை, ஓரளவு எளிமையான மொழி காணப்படுகிறது. எனவே நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த புத்தகத்தை, அந்த வரலாற்று காலகட்டங்களை நீங்கள் நன்றாக வாசித்தறிதல் வேண்டும். எனவே உங்களுக்கு அடிப்படையான புத்தகமாக அமைவது இந்த பேராசிரியர் வி செல்வநாயகம் அவருடைய புத்தகம். அது தவிர நீங்கள் மேலதிக விளக்கங்களை ஏனைய இலக்கிய வரலாற்று நூல்கள்லேருந்து அறியலாம். ஆனால் அடிப்படையாக அமைவது இந்த புத்தகம்தான் என்றையும் நீங்கள் மனதில் எடுத்துக்கொள்ளல் வேண்டும். இந்த பேராசிரியர் செல்வநாயகம் அவர்கள் தமிழ்நாட்டின் அரசியல் நிகழ்ச்சிகளின் பின்புலத்தில் நின்று இந்த இலக்கிய வரலாற்றை அணுகி இந்த இலக்கிய வரலாற்றை அவர் எழுதியிருக்கின்றார். அவ்வாறு அவருடைய புத்தகத்தை பார்க்கும் பொழுது எதற்கு அவர் முதன்மை கொடுத்திருக்கிறார் சொன்னால், அரசியல் பொருளாதார சமய சமூக நிலைகளை சுருக்கமாக கூறி இந்த இலக்கிய பண்புகளுக்குத்தான் அவர் முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருக்கிறார். நீங்கள் வாசிக்கும் பொழுது அது உங்களுக்கு புலனாகும். மாணவர்களே, இந்த தமிழ் இலக்கிய வரலாறு பற்றி அந்த ஒவ்வொரு காலகட்டங்கள் பற்றியும் மிக சுருக்கமாக இப்பொழுது பார்ப்போம். நீங்கள் ஒவ்வொரு காலகட்டங்களையும் இனிவரும் வகுப்புகளில் நீங்கள் விரிவாக கற்பீர்கள். பார்ப்போமா மாணவர்களே? முதலாவது சங்ககாலம். சங்ககாலத்தை பொறுத்தவரை கிறிஸ்துக்கு பின் முதலாம் நூற்றாண்டு தொடக்கம்,
மூன்றாம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதி தான் சங்ககால். அந்த சங்க காலத்தில் சேர சோழ பாண்டியர் என்ற மூவேந்தர்கள் ஆட்சி புரிந்திருக்கிறார். இவர்கள் தமிழர்கள். இவர்களுக்கு கீழ்பட்டு குறுநிலங்களுக்கு தலைவர்களாக இருந்து குறுநில மன்னர்கள் ஆட்சி புரிந்திருக்கின்றார்கள். அவ்வளவு இங்கே இந்த அரசர்களுடைய ஆட்சி மிக சிறப்பாக அமைந்திருந்தது. அவ்வாறே பொருளாதாரம் சமய நிலை ஓரளவு இருந்தாலும் இந்த மக்களை பொறுத்தவரை ஒரு இயற்கையோடு சேர்ந்த ஐவகை நிலங்களை அடிப்படையாக கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த ஐவகை நிலங்களில் அந்த இயற்கையோடு இயைந்து அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை நடாத்தினர். எனவே இந்த சங்ககாலத்தை பொறுத்தவரை நல்ல செல்வம் மறிந்திருந்தது, கலைகள் ஓங்கியிருந்தன, எல்லா வகையிலேயும் மக்கள் நல்லபடி வாழ்ந்த ஒரு காலம் இந்த சங்ககாலம். எனவே மக்களும் இந்த உலகியலுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அவ்வாறு உலகியல் வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் வாழ்கின்ற நிலையில் காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். காதலன் காதலி, தலைவன் தலைவி என்று இவர்களுக்கு இடைப்பட்ட அந்த காதல், அந்த காதலை அந்த அது காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த அடிப்படையில் மேலும் அவர்கள் வீரம், புகழ், கொடை போன்ற இன்னொரு அம்சங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் வாழ்ந்தார்கள். இப்பேற்பட்ட இந்த வாழ்வியலில் இந்த மக்களுடைய வாழ்வியல் எவ்வாறு அமைகிறதோ அதைத்தான் புலவனும் தன்னுடைய பாடல்களுக்கு பொருளாக அமைத்தான். எனவே மாணவர்களே, இந்த காலகட்டத்தில் இந்த மக்கள், சங்ககால மக்கள் உலகியல் வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தார். அவ்வாறு வாழ்கின்ற வேள்கையில் அவர்கள் இன்பம் சார்ந்த காதல் வாழ்க்கையில் இன்புற்று இருந்தனர். தலைவன் தலைவி, காதலன் காதலி, இவர்களுக்கு இடைப்பட்ட அந்த காதல் உணர்வு அதில் திளைத்து இருந்தார்கள். இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அதே மாதிரி இவர்கள் போர், வீரம், கொடை, புகழ் மற்றும் நிலையாமை போன்றவற்றுக்கும் இவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட இவர்களுடைய வாழ்க்கை தான் புலவர்களுடைய பொருளாகவும் அமைந்திருந்தன. இந்த வகையில் சுட்டி ஒருவர் பெயர் கூறாத பாக்கள் அகத்திணையின் பாற்பட அகமல்லாத பிற பெயர் சுட்டுகின்ற காதற்பாடல்கள், போர், வீரம், கொடை போன்ற இன்னொரு என்ன அம்சங்கள் எல்லாம் புறத்திணையின் பாற்பட்டன. ஐவகை நிலங்களை அடிப்படையாக கொண்டு அன்பின் ஐந்திணை இருப்பது போல ஐவகை நிலங்களை அடிப்படையாக கொண்டு போர் ஒழுக்கங்களும் காணப்படுகின்றன. மாணவர்களே, இந்த புலவர் இந்த காலத்திலிருந்த நூல்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எட்டு தொகை பத்து பாட்டு நூல்கள் தோற்றம் பெற்றுள்ளன. பல்வேறு புலவர்களால் பல்வேறு காலகட்டங்களில் தனி செய்யுள்கள் நூல்கள் இயற்றப்பட்டுள்ளன. ஆங்காங்கே கிடந்த அந்த செய்யுள்கள் நூல்களை எங்களுடைய புலவர்கள் மன்னர்கள் பாதுகாத்து பின்னர் அதனை தொகுத்தனர். தனித்தனியாக இருந்த செய்யுட்களை ஜாப்பு, அடிவரையறை, பொருள் போன்றவற்றின் அடிப்படையில் தொகுத்தார்கள். இந்த தொகுக்கப்பட்ட இந்த எட்டு தொகை பாடல்களை பொறுத்தவரை பல்வேறு புலவர்களால் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பாடப்பட்ட பாடல்கள். எனவே இந்த அடிப்படையில் அது தொகுக்கப்பட்டு அது எட்டு தொகை என்ற பெயரை பெற்றது. அவ்வாறே பத்து பாட்டை பொறுத்தவரை தனி புலவர்களால் பாடப்பட்ட நீண்ட பாடல்கள் பத்து, அது பத்து பாட்டு என்று கூறப்படுகிறது. எனவே எட்டு தொகை நூல்களில் எட்டு நூல்கள், பத்து பாட்டு நூல்களில் பத்து நூல்கள், எனவே பதினெட்டு நூல்கள். இந்த நூல்களை பதினெண் மேற்கணக்கு நூல்கள் என கூறப்படுகிறது. எனவே மாணவர்களே, நீங்கள் இதை மிக சுருக்கமாக உங்களுக்கு நான் அறிய தந்திருக்கின்றேன். இது பற்றி மேலதிக விரிவான விளக்கத்தை நீங்கள் சங்ககாலம் என்ற பாடத்தில் கற்பீர்கள். இதில் நீங்கள் அவதானம் செலுத்த வேண்டியது எதுவன் சொன்னால் அந்த எட்டு தொகை பத்து பாட்டு அந்த வகைப்பாடு, அகப்புற பொருள் மரபு, அவருடைய பண்புகள், ஒட்டுமொத்தமாக சங்க இலக்கியத்தினுடைய பண்புகள், அரசர் புலவர்களுக்கு இடையிலான அந்த நட்பு தொடர்பு,
போன்ற இன்னொரு அம்சங்களை நீங்கள் விரிவாக கற்பீர்கள். அடுத்ததாக நாங்கள் சங்கம் அறிவிய காலம், அடுத்ததான காலம் இந்த காலம் கிறிஸ்துக்கு பின் 3ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 6ஆம் நூற்றாண்டு வரை காணப்படுகிறது. சங்க காலத்தில் காதல் வீரம் முக்கிய இடம் பெற்ற அதேவேளை இங்கே அறப்பொருள் முக்கியத்துவம் பெறுகிறது. அதற்கு காரணம் இருக்கிறது என்று சொன்னால், அங்கே மூவேந்தர்கள் ஆட்சி புரிந்தார்கள். இங்கே ஆட்சி புரிந்தவர்கள் களப்பிரர்கள், ஊர் பெயர் தெரியாத ஒரு நாடோடி குழுவினர். அவர்களுடைய அரசியல் ஒரு இழிந்த நிலையில் காணப்பட்டது. அதேவேளை பௌத்த சமணர்களுடைய வருகை தமிழ்நாட்டில் காணப்படுகிறது. அவர்கள் சமய பிரச்சாரத்தின் பொருட்டு வருகிறார்கள். கூடுதலாக அறப்போதனைகளைத்தான் அவர்கள் நிகழ்த்துகிறார்கள். அதேவேளை சங்ககால பிற்பகுதியில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமின் நஞ்சு என்பதற்கிணங்க காதலில போரில அதீத ஈடுபாடு கொண்டதால் இறுதியில் சமூக சீரழிவுகள் இடம்பெற தொடங்கிட்டு, இந்த நிலையில் மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று குழம்பி போய் இருக்கிறார். அதேவேளை ஆரியருடைய வருகை காணப்படுகிறது. ஏற்கனவே சங்க காலத்தில் ஒரு தனித்துவமான பண்பாட்டோடு வாழ்ந்த மக்களுக்கு இந்த பண்பாடுகள் கலப்பு ஏற்பட்டு பண்பாட்டிலேயும் குழப்பம் ஏற்படுகிறார். இந்த நிலையில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற அறப்பொருள் சார்ந்த ஏராளமான நூல்கள் இந்த காலகட்டத்தில் தோற்றம் பெறுகின்றன. மாணவர்களே, இந்த காலகட்டத்தில் தான் திருக்குறள் என்ற நூலும் எழுந்திருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பல்லவர் காலத்தை பார்க்கும் பொழுது, மாணவர்களே, கிறிஸ்துக்கு பின் 6ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 9ஆம் நூற்றாண்டு வரை இந்த பல்லவர் காலம் காணப்படுகிறது. இந்த பல்லவர் காலத்தில் பக்தி என்பது முதன்மையான இடத்தை பெறுகிறது. இங்கே பக்தி பொருளாக அமைகிறது. சங்கமறிவிய காலத்தில் அறம் பொருளாக இருந்தது, இங்கே பக்தி என்பது பொருளாக. இங்கும் அந்த அரசியல் பொருளாதார சமய சமூக நிலைகள் பின்னணியாக அமைகின்றன. பல்லவர்களுடைய ஆட்சி இடம்பெறுகிறது. சங்கமறிவிய கால பிற்பகுதியில் சமணர்களுடைய மதம் உயர்நிலை பெற்றிருக்கின்றது. இந்த வைதீக மதங்களான சைவம் வைஷ்ணவத்தை அழிக்க கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த சமண பௌத்தர்கள் ஒரு புறம். இன்னொரு புறம் சமண முனிவர்களுடைய போலி வேடம், அதீதமான துறவு கடும் நோன்பு போன்ற உலகியலை வெறுக்கின்ற கொள்கைகள் எல்லாம் சேர்ந்து மீண்டும் மக்கள் உலகியல் வாழ்க்கையை நாடி நின்ற வேளையில் சைவம் வைஷ்ணவம் என்ற மதங்களை கட்டி எழுப்பதற்காக எங்களுடைய நாயன்மார்களும் ஆழ்வார்களும் உழைத்தார்கள். அந்த வேளையில் ஏராளமான பக்தி இலக்கியங்கள் தோன்றத் தொடங்கின. இந்த ஏராளமான பக்தி இலக்கியங்களோடு இந்த காலகட்டத்தில் பக்தி சாராத இலக்கியங்களும் தோற்றம் பெற்றுள்ளன. அடுத்ததாக மாணவர்களே, இந்த சோழர் காலம், அடுத்ததான காலகட்டம் சோழர் காலம். 9ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 14ஆம் நூற்றாண்டு வரை இந்த சோழர் காலம் காணப்படுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகியலை சிறப்பித்து கூறும் பாடல்கள் நிறைய இடம்பெற்றுள்ளன. இந்த உலகியலை சிறப்பிக்கின்ற அளவுக்கு இந்த சோழர் காலம் உன்னத நிலை பெற்றிருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் சேர சோழ பாண்டியர் என்ற மூவேந்தர்கள் ஆட்சி புரிந்தார்கள். அதில் சோழர் இங்கே தனித்து பேரரசை நிலைநாட்டி ஆட்சி செய்தோன்றிருந்தார். கங்கை முதல் கடாரம் இலங்கையென அந்த நாடுகள் இவர்களால் கைப்பற்றப்பட்டது. அந்த நாடுகளில் இருந்து செல்வங்கள் அள்ளிக்கொண்டு வரப்பட்டது இந்த நாட்டிற்கு. வேற்றரசர்களுடைய அந்த திரைகள் வந்து குவிகின்றது நாட்டிற்கு. உள்நாட்டு வெளிநாட்டு வணிகங்கள், அதே நேரம் கடற்படை தரைப்படையென படை பெருக்கங்கள், நல்ல பாதுகாப்பான நிலம், எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டு இந்த காலத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது மக்கள் நல்ல அமைதியான செழிப்பான பொருளாதாரத்தில் உன்னத நிலையை பெற்று இந்த மக்கள் வாழ்ந்தார்கள். இதை அடியொற்றித்தான் இந்த பின்புலத்தில் நின்று எழுகின்ற இந்த இலக்கியங்களும் நல்ல சிறந்த இலக்கியங்களாக காணப்படுகின்றன. இங்குதான் 50 காப்பியங்களில் 3 காப்பியங்கள் தோற்றம் பெற்றுள்ளன. அது மாத்திரமல்ல, சிறு காப்பியங்களும் தோற்றம் பெற்றுள்ளன, சிற்றிலக்கியங்கள் தோற்றம் பெற்றுள்ளன, உரை நூல்கள் எழுந்துள்ளன, தத்துவ சாத்திர நூல்கள் எழுந்துள்ளன. இந்த
பின்புலத்தில் நின்று இங்கு எவ்வாறு இலக்கியங்கள் செழித்து வளர்ந்தது என்பதை நீங்கள் கற்பீர்கள் மாணவர்களே. அடுத்ததாக விஜயநகர நாயக்க மன்னருடைய காலம். எவ்வாறு சோழ பேரரசு உன்னத நிலையடைந்து மக்கள் வாழ்க்கையின் செழிப்பிற்று இருந்ததோ அந்த அளவுக்கு இந்த விஜயநகர நாயக்க மன்னருடைய ஆட்சி நிலவவில்லை. இந்த விஜயநகர நாயக்க மன்னர்கள் சமயத்தை வளர்ப்பதிலாம் நாட்டம் கொண்டிருந்தனர். மக்களும் சமயத்தை பேணுவதிலும் ஆலயங்களை பேணுவதிலும் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். இந்த புலவர்களை பொறுத்தவரை அவ்வளவு செழிப்பில்லாத ஒரு காலம். இந்த நிலையில் தத்துவ பொருள் சார்ந்து பழமையை பேணுவதாக சமய சார்புடையதாக இந்த காலகட்டத்தில் இலக்கியங்கள் தோற்றம் பெற்றன. அடுத்ததாக ஐரோப்பியர் காலத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 18-19 நூற்றாண்டு கால பகுதிகள் ஐரோப்பியர் காலமாக காணப்படுகிறது. இந்த வகையில் வியாபார நோக்கத்திற்காக வந்து தங்கியிருந்த ஆங்கிலேயர்கள் 18 நூற்றாண்டின் பிற்பகுதியில் தமிழ்நாட்டை கைப்பற்றுகின்றனர். இந்த காலம் ஒரு உரைநடை வளர்ச்சிக்குரிய காலமாக காணப்படுகிறது. காரணம் என்னன்னு சொன்னால் அச்சியந்திர வருகை, பத்திரிகைகளின் தோற்றம், நடுத்தர மக்களுடைய எழுச்சி, மிஷனரிமாருடைய வருகை, கல்வி வளர்ச்சி, ஆங்கில மொழியின் செல்வாக்கு என்ற வகையில் பல வகையில் ஒரு புதிய இலக்கிய போக்கு இங்கே காணப்படுகின்றது. முக்கியமாக மாணவர்களே, உரைநடை முயற்சி கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் இந்த இடத்துல. பத்திரிகைகள், பதிப்பு முயற்சிகள், கண்டன நூல்கள், பாடநூல் உருவாக்கம், புனைகதை இலக்கிய முயற்சிகள், ஒப்பியல் ஆராய்ச்சி என பல் வகைகளில் இந்த ஐரோப்பியர் கால இலக்கியங்கள் ஓரளவு வளர்ச்சியடைந்திருந்தன. அடுத்ததாக மாணவர்களே, நாங்கள் தற்காலத்துக்கு போனோம் என்று சொன்னால் கிறிஸ்துக்கு பின் 20 நூற்றாண்டும் அதனுடைய பிற்பட்ட கால பகுதியும் இந்த தற்கால பகுதியாக காணப்படுகின்றது. அந்த வகையில் இந்த காலகட்டத்தில் ஒரு இலக்கியத்தினுடைய பொருள், வடிவம், சமர்ப்பிப்பு முறையில் பாரிய பெரிய மாற்றங்கள் ஏற்பட தொடங்கின. இதற்கு செய்யுள் இலக்கியங்களும் காணப்படுகின்றன. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்து சமயம் சார்ந்த நூல்கள், கிறிஸ்தவ சமயம் சார்ந்த நூல்கள், இஸ்லாம் சமயம் சார்ந்த நூல்களும் காணப்படுகின்றன. என்றாலும் பெருமளவு இந்து சமயம் சார்ந்த நூல்களே இங்கு காணப்படுகின்றன. இந்த காலகட்டத்தில் மாணவர்களே, ஐரோப்பியர் மத பரப்புகைக்காக தமிழ்நாட்டுக்கு வருகின்றார்கள். அவர்கள் வந்து இங்க தமிழ் மொழியை கற்கிறார்கள். இதன் வாயிலாக எங்களுடைய தமிழ் மொழி வளர்ச்சி அடைகிறது. எனவே இந்த ஐரோப்பியர் காலம் நீங்கள் கற்கும் பொழுது இந்த கிறிஸ்தவர்களுடைய தமிழ் பணி பற்றி நீங்கள் கொஞ்சம் தெளிவாக ஆழமாக கற்றல் அவசியம். அடுத்ததாக மாணவர்களே, தற்காலத்தை பொறுத்தவரை 20 நூற்றாண்டும் அதனுடைய பிற்பட்ட கால பகுதியும் உள்ளடங்குகின்றன. இந்த காலகட்டத்தில் இலக்கியங்களை பொறுத்தவரை பொதுமக்கள் தான் இந்த இலக்கியங்களில் முக்கியத்துவம் பெறுகின்றார். இப்போ முன்னுள்ள இலக்கியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது தெய்வங்கள், மன்னர்கள், வள்ளல்கள் என்று இருக்க பாடுபொருளாக இருக்க, இந்த 20 நூற்றாண்டும் அதற்கு பிற்பாடு நீங்கள் இலக்கியங்களை பார்க்கும் பொழுது சாதாரண பொதுமக்களுடைய இன்ப துன்பங்கள், துயரங்கள், வாழ்நிலைகள் இந்த இலக்கியங்களில் கூடாக வெளிப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். இங்கே இலக்கியம் பெருமளவு நல்ல நிலைகளில் தோன்றதுக்கு பல காரணங்கள் காணப்படுகின்றன. ஒன்று, கல்வி விருத்தி நல்ல பரவல் நிலைக்கு அடைந்தது. அதே நேரம் பொதுவுடைமை கொள்கை பரவலாக்கம் அடைகிறது. அதே நேரம் நல்ல விஞ்ஞான வளர்ச்சி இடம்பெறுகிறது. மத்தியதர வர்க்கத்தினுடைய எழுச்சி காணப்படுகிறது. உலகளாவிய ரீதியில் பல மாற்றங்கள் இடம்பெறுகின்றன. பதிப்பு துறை விரிவடைகின்றது. எனவே இந்த காலகட்டத்தில் வேகமாக உரைநடை வளர்ச்சி காணப்படுகிறது. உரைநடை இலக்கியங்கள் தனித்தனி வடிவங்களாக வளர்ச்சி அடைகின்றன. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கவிதை, நவீன கவிதை, புதுக்கவிதை, அவ்வாறே புனைகதை, சிறுகதை, நாவல், புனைகதைகள் அது வளர்ச்சி அடைகிறது. அதே மாதிரி திறனாய்வு, கட்டுரை, நாடகம் என
உரைநடை வேகமாக வளர்ச்சியடைந்து புதிய 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 உத்திகள், உள்ளடக்கங்கள், பண்புகள் இந்த இலக்கிய வாயிலாக மாற்றமடைய தொடங்குகின்றன. மாணவர்களே, இந்த நிலையில் நீங்கள் இந்த தற்காலத்தில் சிறுகதை, கவிதை, நாவல் போன்றவற்றை ஒரு காலகட்டங்களாக நீங்கள் பிரித்து படித்தல் அவசியம். அவ்வாறு தான் உங்களுக்கு வினாக்கள் வினவப்படுகிறது. சரி மாணவர்களே, தமிழ் இலக்கிய வரலாற்றை நாங்கள் சுருக்கமாக கற்றோம். மிகச் சுருக்கமாகத்தான் உங்களுக்கு நான் அதை அறிய தந்திருக்கின்றேன். இப்பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வினாத்தாள் 2 தமிழ் இலக்கிய வரலாறு தொடர்பான வினாக்களும் ஈழத்திலக்கிய வரலாறு தொடர்பான வினாக்களும் காணப்படுகின்றன. அந்த வகையில் இந்த 2 இலக்கிய வரலாற்றையும் நீங்கள் கற்பது அவசியம். எனவே தமிழ் இலக்கிய வரலாற்றை மிக சுருக்கமாக இப்பொழுது அறிந்திருக்கின்றோம். நீங்கள் அதை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்கள் மிக விரிவாக கற்பீர்கள். இப்பொழுது நாங்கள் ஈழத்து இலக்கிய வரலாற்றை கற்பதற்கு முதல் அந்த ஈழத்து இலக்கிய வரலாற்று காலகட்டங்கள் பற்றி பார்ப்போம். முதலாவது காலகட்டம் ஆரிய சக்கரவர்த்திகள் காலத்திற்கு முற்பட்ட காலம். அடுத்தது ஆரிய சக்கரவர்த்திகள் காலம். அடுத்ததாக போர்த்துக்கேயர் காலம். அடுத்தது ஒல்லாந்தர் காலம். அடுத்ததாக 19 தற்காலம், 20 அதற்கு பிற்பட்ட கால பகுதியும் இதற்குள் உள்ளடங்குகின்றது. இந்த ஈழத்து இலக்கிய வரலாற்றை எழுதியவர்களாக காசே நடராஜா அவர்களும் கலாநிதி எஸ் சிவலிங்கராஜா அவர்களும் எழுதியிருக்கின்றார்கள். மேலும் பலர் இந்த ஈழத்திலக்கிய வரலாறு பற்றி எழுதியிருக்கிறார்கள். நீங்கள் இந்த ஈழத்திலக்கிய வரலாறு பற்றி நீங்கள் கற்பதற்கு இந்த நூல்களை நீங்கள் துணையாக கொள்ளலாம். மாணவர்களே, இந்த ஈழத்திலக்கிய வரலாறு பற்றி நாங்கள் சுருக்கமாக பார்த்தோம்னு சொன்னால், இந்த ஆரிய சக்கரவர்த்திகள் காலத்திற்கு முற்பட்ட காலம், கிட்டத்தட்ட 14 வரை. இந்த காலத்தில் உண்மையில் கைக்கு எந்த இலக்கியங்களும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இலக்கியங்கள் கிடைத்ததற்கான சான்று ஆதாரங்கள் காணப்படுகின்றன. அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால், சங்க இலக்கியத்தில் நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு பாடல்களை பாடியவர் பூதந்தேவனார் என்ற புலவர். அவருடைய பேருக்கு முன்னால் பார்த்தோம்னு சொன்னால் ஈழத்து என்ற ஒரு அடைமொழி காணப்படுகிறது. எனவே 1 3 நாங்கள் அங்கே ஏற்கனவே சங்க காலத்தில் பார்த்தோம். கிறிஸ்துக்கு பின் 1 தொடக்கம் 3 வரை சங்க காலமாக இருக்கிறது. எனவே அந்த காலகட்டத்தில் அந்த சங்ககால பாடல்களை பாடிய இந்த ஈழத்து பூதந்தேவனர் இவ்வளவு தரம் வாய்ந்த பாடல்களை பாடியிருக்கிறார்னு சொன்னால், அந்த காலகட்டத்தில் அந்த இலங்கையிலும் அவரிருந்து பாடல்களை பாடியிருக்கலாம் என்ற ஊகத்திற்கு இலக்கிய சார்ந்த தமிழ் அறிஞர்கள் வருகின்றார்கள். அடுத்ததாக பட்டினப்பாலையில் ஈழம் பற்றிய செய்திகள் வருகின்றன. அடுத்ததாக திருக்கேதீஸ்வரம், திருக்கோணேஸ்வரம், இது நாயன்மார்களால் பாடப்பட்டுள்ளன. அங்கே தமிழ்நாட்டில் இருந்து சுந்தரமூர்த்தி நாயனார், திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் போன்றவர்கள் அவர்கள் 2 இந்த 2 தலங்களை பற்றியும் பாடல்கள் பாடுகிறார். அப்போ அங்கே இருந்து கொண்டு, தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இந்த தலங்களை பற்றி பாடுகிறார்கள் என்று சொன்னால், இங்கேயும் இந்த பாடல்கள் தோன்றியிருக்கலாம் என்ற ஊகத்திற்கு வருகிறார். அடுத்ததாக இந்த ஈழத்தில் கண்டெடுக்கப்பட்ட அகழ்வாராய்ச்சிகள், கல்வெட்டுக்கள் போன்றனவும் இலக்கியங்கள் தோன்றியிருக்கிறதான சான்றாதாரங்களாக இருக்கின்றன. அடுத்ததாக மாணவர்களே, இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஆரிய சக்கரவர்த்திகள் காலம் அடுத்ததாக தொடங்குகிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை நல்ல அறிவியல் சார்ந்த நூல்கள், சோதிட வைத்திய நூல்கள் தோற்றம் பெறுகின்றன. நல்ல வரலாற்று நூல்கள் தோற்றம் பெறுகின்றன. பொதுமக்கள் சார்பான இலக்கியங்கள் கூட எழுகின்றன. புராணங்கள், காவியங்களும் எழுந்துள்ளன. எனவே இங்கே ஒரு ஓரளவு இலக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் எழுந்துள்ளமையே நாங்கள் அவதானிக்கலாம். அடுத்ததாக போர்த்துக்கேயர் காலம். இந்த போர்த்துக்கேயருடைய ஆட்சி இங்கே இலங்கையில் நிகழும் பொழுது இவர்கள் கத்தோலிக்க சமயம் சார்ந்தவர்கள்.
மிக குறைந்த அளவு இலக்கியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் தோன்றி இருக்கின்றன. பார்த்தோம்னு சொன்னால் அம்மானி, புராணம், பள்ளு சார்ந்த நூல்கள் இந்த காலகட்டத்தில் தோற்றம் பெற்றுள்ளது. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒல்லாந்தர் காலம். இந்த ஒல்லாந்தர் காலத்தில் ஏராளமான சமயம் சார்ந்த நூல்கள் தோற்றம் பெற்றுள்ளன. கிறிஸ்தவம், இந்து மதம் சார்ந்த நூல்களாக இருந்தாலும் இந்து மதம் சார்ந்த நூல்கள் தான் ஏராளமாக இயற்றப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் பிரபுத்துவத்தை பாடுகின்ற உள்ளூர் பிரபுத்துவம் அதை பாடுகின்ற இலக்கியங்கள், சோதிட வைத்திய நூல்களும் தோற்றம் பெற்றிருக்கின்றன. வரலாற்று நூல்கள் தோற்றம் பெற்றிருக்கின்றன. நாடகங்களும் இந்த காலகட்டத்தில் எழுந்துள்ளன. அடுத்ததாக நாங்கள் 19 நூற்றாண்டை பார்க்கும் பொழுது இங்கே பிரித்தானியருடைய ஆட்சியாக அமைகிறது. 1948 இலங்கை சுதந்திரம் அடையும் வரை அவர்களுடைய ஆட்சி நிலவுகின்றது. இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நல்ல பாரிய மாற்றங்கள் இங்கே இடம்பெறுகின்றன. கொண்டு பார்த்தோம்னு சொன்னால் சமய பொருளாதாரில் மாற்றம் ஏற்படுகிறது, பெருந்தோட்ட வளர்ச்சி இடம்பெறுகின்றது, கல்வி வளர்ச்சி அடைகின்றது, மத்தியதர வர்க்கத்தினரின் தோற்றம் உருவாகின்றது, அச்சியந்திர வசதி வாய்ப்பு கிடைக்கின்றது, ஆங்கில கல்வி விருத்தி அடைகின்றது. இந்த வகையில் இந்த பின்புலத்தில் நின்று கொண்டு பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த இலக்கிய போக்குகளை பார்க்கும் பொழுது மரபு ரீதியான இலக்கியங்களும் இருந்துள்ளன. அதேவேளை உரைநடை நல்ல வளர்ச்சி இந்த காலத்தில் அடைந்திருக்கின்றது. அந்த வகையில் மொழிபெயர்ப்புகள், நவீன இலக்கியங்கள் தோற்றம் பெற்றிருக்கின்றன. அறிவியல் சார்ந்த நூல்களும் இந்த காலகட்டத்தில் எழுந்திருக்கின்றன. அடுத்ததாக தற்காலம் பற்றி பார்க்கும் பொழுது மாணவர்களே, 1948 ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து இலங்கை சுதந்திரம் பெறுகின்றது. அந்த நிலையிலிருந்து பின்னர் தற்காலம் என்று சொல்லும் பொழுது 20 அதன் பிற்பட்ட காலப்பகுதி. அந்த காலகட்டத்தில் அரசியல், சமய, சமூக, பண்பாட்டு மாற்றங்கள், பாரிய மாற்றங்கள் வேகமாக இடம்பெறுகின்றன. இங்கே இலக்கிய துறையிலையும் அந்த மாற்றம் தென்படுகின்றது. வேகம், நல்ல மாற்றங்கள் இந்த இலக்கியங்களில் தோன்றத் தொடங்கின. அந்த வகையில் கவிதை, சிறுகதை, நாவல், நாடகம், திறனாய்வு என்ற வகையில் தனித்தனி வடிவங்களாக இந்த காலத்தில் இலக்கியம் நல்ல வளர்ச்சி அடைகின்றது. எனவே மாணவர்களே, ஈழத்து இலக்கிய வரலாறு பற்றி மிக சுருக்கமாக கற்றோம். இப்பொழுது நீங்கள் தமிழ் இலக்கிய வரலாற்றை கற்கும் பொழுது எவ்விடயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இப்பொழுது பார்ப்போம். நீங்கள் படிக்கும் பொழுது ஒவ்வொரு காலகட்டங்களிலையும் அந்த கால வரையறை என்ன. இப்போ நாங்கள் உதாரணமாக சங்ககாலத்தை பொறுத்தவரை கிறிஸ்துக்கு பின் 1 தொடக்கம், 3 வரை. எனவே அந்த கால வரையறையை நீங்கள் அறிந்திருத்தல் வேண்டும். அடுத்ததாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த கால பின்னணி பற்றி நீங்கள் அறிதல் வேண்டும். அரசியல், சமய, சமூக, பொருளாதார நிலைகள் எவ்வாறு இருந்தன, மிக சுருக்கமாக நீங்கள் அதை கற்கலாம். அந்த நிலையில் நின்று ஒவ்வொரு காலகட்டத்திலையும், ஒவ்வொரு காலகட்டத்தை எடுத்து தான் இப்போ நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எவ்வாறு நீங்கள் கற்றல் வேண்டும் என்று சொல்லி, எனவே அந்த பின்புலத்தில் நின்று அங்கு இருந்த அந்த பாடு பொருள் என்ன என்பதை நீங்கள் பார்த்தல் வேண்டும். இந்த பின்புலத்தில் நின்று இந்த காலகட்டத்தில் தோன்றிய இலக்கியங்கள் பற்றி நீங்கள் பார்த்த வேண்டும். அதே நேரம் இலக்கியங்கள் பற்றி, ஒவ்வொரு இலக்கியங்களை பற்றியும் நீங்கள் சுருக்கமாக அறிதல் வேண்டும். அடுத்ததாக மாணவர்களே, ஒவ்வொரு காலகட்டத்திலும் தோன்றிய பாடு பொருள் பற்றி நீங்கள் அறிதல் வேண்டும். இந்த பாடு பொருள் வந்து இருநிலை நோக்கில் நீங்கள் அறிதல் வேண்டும். இருநிலை நோக்கு என்று சொல்லும் பொழுது அந்த காலகட்டத்திலே இருக்கின்ற பொருள், அடுத்ததாக ஏனைய காலகட்டத்துக்குரிய பொருள் என்ற வகையில் ஒப்பிட்டு நீங்கள் அதனை கற்றல் அவசியம். அடுத்ததாக வடிவங்கள், ஒவ்வொரு காலகட்டத்திலும் எழுந்த வடிவங்கள், இலக்கிய வடிவங்கள் பற்றி நீங்கள் அறிதல் வேண்டும். அதையும் நீங்கள் இருநிலை நோக்கில் நின்று அதை நீங்கள் கற்றல் வேண்டும். அவ்வப் காலத்துக்குரிய தனித்துவமான வடிவங்கள் என்னென்ன அந்த காலத்தில், அதே நேரம் அந்த காலத்தில் தோன்றிய ஏனைய வடிவங்கள் என்னென்ன
என்பதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு கற்றல் வேண்டும். ஒவ்வொரு காலகட்டத்திற்கு உரிய பாடுபொருள் பற்றியும் நீங்கள் பார்த்தல் வேண்டும். அதை நீங்கள் இருநிலை நோக்கில் நின்று அந்த விடயத்தை நீங்கள் அணுகுதல் வேண்டும். ஒன்று, அந்த காலகட்டத்திற்குரிய தனித்துவமான பாடுபொருள் என்ன? உதாரணமாக நாங்கள் சங்கமருவிய காலத்தை பார்த்தோம் என்று சொன்னால் அங்கு அறம்தான் தனித்துவமான பொருளாக காணப்படுகின்றன. அதே நேரம் ஏனைய பொருள்களான அகம்புறம், பக்தி போன்றனவும் காணப்படுகின்றன. அந்த வகையில் நீங்கள் இந்த கற்கும் பொழுது தனித்துவமாக இருக்கின்ற பாடுபொருள் என்ன அந்த காலத்தில், அதேவேளை ஏனைய பாடுபொருள்கள் என்னென்ன, ரெண்டையும் நீங்கள் இருநிலை நோக்கில் நின்று கற்றல் அவசியம். அவ்வாறே வடிவங்கள், ஒரு காலகட்டத்தில் தோன்றிய வடிவங்கள் என்னென்ன, தனித்துவமான வடிவங்கள், அது சார்ந்த ஏனைய வடிவங்கள் என்னென்ன என்பதை நீங்கள் இருநிலை நோக்கில் நின்று அதையும் கற்றல் வேண்டும். அடுத்ததாக பண்புகள், ஒரு காலகட்டத்தில் தோன்றிய இலக்கியங்களினுடைய தனித்துவமான பண்புகள் என்னென்ன, அதை நீங்கள் கற்றல் அவசியம். அதே வேளை ஏனைய பண்புகள் என்னென்ன, அதையும் நீங்கள் இருநிலை நோக்கில் நின்று கற்றல் வேண்டும். மாணவர்களே, ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசியல், சமய, சமூக பின்னணி, வாழ்வியல் நிலை, இந்த நிலைகளை கற்று அதனுடைய வழிவந்த இலக்கியங்கள், இலக்கியங்களுக்கூடாக வெளிப்படுகின்ற பாடுபொருள்கள், அந்த பாடுபொருளுக்கேற்ப வடிவங்கள், பண்புகள் என்பவற்றை நீங்கள் கற்றல் அவசியம். அதேவேளை நீங்கள் இலக்கிய வரலாற்றின் தொடர்ச்சியை பேணும் வகையிலும் நீங்கள் கற்றல் அவசியம். அந்த வகையில் முன்பின்னான காலங்களுடன் நீங்கள் ஒப்பிட்டு கற்றல் வேண்டும். உதாரணமாக நீங்கள் சங்கமருவிய காலத்தை கற்கிறீர்கள் என்று சொன்னால் அங்கு எழுந்த பொருள் பண்புகளை முன்னிருந்த சங்க காலத்துடன் ஒப்பிட்டு நீங்கள் கற்றல் வேண்டும். சங்கமருவிய கால பண்புகள், வடிவங்கள் எந்த அளவுக்கு பின்னால பிற்பட்ட காலங்களில் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன, இல்லாட்டிக்கு இதிலிருந்து அந்த இலக்கியங்கள், வடிவங்கள், பொருள் எவ்வாறு வேறுபடுகின்றன என்ற ஒரு கால தொடர்ச்சி அடிப்படையில் நீங்கள் கற்றல் அவசியம். இந்த காலகட்டங்களை நீங்கள் கற்கும் பொழுது மாணவர்களே விசேடமாக அறிய வேண்டிய கால கருத்து நிலைகள் காணப்படுகின்றன. இது தொடர்பாகவும் உங்களிடம் வினாக்கள் வினவப்படுகின்றன. அந்த அடிப்படையில் சங்ககாலம், இயற்கை நெறி காலம், சங்கமறிவிய காலம், அறநெறி காலம், இருண்ட காலம் என கொள்ளப்படுகிறது. பல்லவர் காலம் பக்தி நெறி காலமாக கொள்ளப்படுகிறது. சோழர் காலம் பொற்காலம் காவிய காலமாக கொள்ளப்படுகிறது. விஜய நகர நாயக்கர் காலம் தத்துவ நெறி காலமாக கொள்ளப்படுகிறது. இப்போ உதாரணமாக சங்கமருவிய காலத்தை ஒரு இருண்ட காலமாக கொள்ளலாமா? அப்போ அந்த நிலையில நின்று இந்த காலக்கருத்து நிலைகளை அடியொற்றியும் அது தொடர்பான விடயங்களை அறிந்து நீங்கள் கற்றல் அவசியம். அடுத்ததாக நீங்கள் சிறப்பாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஆளுமைகள், படைப்பாசிரியர்கள், அவர்களை பற்றியும் நீங்கள் கற்றல் அவசியம். ஏனென்று சொன்னால் அது பற்றிய வினாக்கள் வருகின்றன. உதாரணமாக காரைக்கலமையார் தொடர்பாக வினவப்பட்டிருக்கிறது, மாணிக்க வாசகர் தொடர்பாக வினவப்பட்டிருக்கிறது, கவி சக்கரவர்த்தி கம்பர் பற்றி வினவப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் இதில் அவதானிக்க வேண்டியது எதுவென்று சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்கின்ற ஆளுமைகள் பற்றி, அவர்கள் பற்றி நீங்கள் கற்றல் அவசியம். எனவே அது தொடர்பான வினாக்கள் வருகின்றன. அடுத்ததாக தனி இலக்கியங்களை பற்றியும் வினாக்களாக உங்களிடம் வினவப்படுகின்றன. அந்த வகையில் சில குறிப்பிட்ட இலக்கியங்களை இங்கே காட்சியாக உங்களுக்கு காட்டப்படுகின்றன, பார்ப்பீர்கள். நெடுநல்வாடை, கலித்தொகை, திருக்குறள், காப்பியங்கள், சிற்றிலங்கியங்கள், கம்பராமாயணம் போன்றவை ஒரு காலகட்டத்தில் சிறப்பு பெற்ற இலக்கியங்கள் பற்றி உங்களிடம் வினவப்படுகின்றன. இம்முறை வந்த ஒரு வினாவில் கூட சங்ககால இலக்கிய வரலாற்று வினாவில் கலித்தொகை பற்றி, அந்த கலித்தொகை என்ற நூலை பற்றி விளக்க சொல்லி ஒரு வினா வந்திருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இந்த இலக்கியங்கள் பற்றியும் நீங்கள் கற்றல் அவசியம். எனவே மாணவர்களே, எவ்வாறு நீங்கள் ஒரு இலக்கிய வரலாற்றை கற்றல் வேண்டும் என்பது பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். வெறுமனே
ஒரு காலகட்டத்தில் நின்று வெறுமனே அதை வாசித்துவிட்டு போகாமல் அந்த காலத்தை மட்டும் அணுகாமல் முன்பின் காலங்களோடு ஒப்பிட்டு நீங்கள் அறிந்து கற்றல் இந்த இடத்துல அவசியம். அடுத்ததாக மாணவர்களே, நாங்கள் வினாவினுடைய போக்குகளை பார்க்கும் பொழுது கட்டமைப்பு வினாக்களாக வருகின்றன. உதாரணமாக இந்த ஒரு வினாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சங்கமரிய காலத்தில் எழுந்த நூல்களை பொருள் அடிப்படையில் வகைப்படுத்துக. அடுத்த வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழ் இலக்கிய வரலாற்றில் சங்கமரிய காலத்தை இருண்ட காலமாக கொள்ளலாமா, அதொரு வினா. தமிழ் இலக்கிய வரலாற்றில் காரைக்கால் அம்மையார் பெறும் முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நான்காவது வினாவில் நீங்கள் மூன்று வினாக்களுக்கும் விடியளித்தல் வேண்டும். அதை அடியற்று உங்களுக்கு 15 புள்ளிகள் இடப்படும். எனவே தனி ஒரு வினாவாக வராது, 2 அல்லது 3 அல்லது 4 வினாக்களுக்கும் வந்திருக்கின்றன. அப்போ ஒரு வினாவில் இப்படி கட்டமைப்பு வினாக்களாக வினாக்கள் உங்களுக்கு கேட்கப்படும். ஏன்னா இந்த வினாவின் அமைப்பை நீங்கள் அறிந்திருத்தல் அவசியம். அடுத்ததாக வினா வகைகள் பார்த்தோம்னு சொன்னால் எவ்வளவு வகையில் வந்திருக்கின்றன என்ற அடிப்படையில் நாங்கள் நோக்கும் பொழுது, முதலாவது வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜாப்பு அடி எண்ணிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் சங்க அகப்பாடல்கள் நூல்களாக தொகுக்கப்பட்டிருக்கும் மாற்றினை விளக்குக என்ற வினா காணப்படுது. அப்போ இங்கே இலக்கியங்களை வகைப்படுத்த சொல்லி இந்த வினா காணப்படுகிறது. எனவே வகைப்பாடு என்ற அடிப்படையில் இந்த வினா அமைகிறது. எனவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் எழுந்த இலக்கியங்களை நீங்கள் வகைப்பாட்டின் அடிப்படையில் வகைப்படுத்தி கற்றல் அவசியம். அடுத்த வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழ் இலக்கிய வரலாற்றில் சோழ பெருமன்னர் காலம் காவிய காலம் எனப்படுவதன் காரணத்தை விளக்குக. இந்த வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்க காலக்கருத்து நிலையில் வினா கேட்கப்பட்டுள்ளது. உதாரணமாக சங்கமர்விய காலத்தை ஒரு இருண்ட காலமாக கொள்ளலாமா என்ற ஒரு வினாவும் காணப்படுகிறது. எனவே அந்த கால கருத்து நிலைகளை அடியொற்றி நீங்கள் கற்றல் வேண்டும். அதுவும் இங்கே ஒரு வினாவாக உங்களுக்கு வரலாம். அடுத்ததாக மாணவர்களே, சங்கமர்விய கால இலக்கிய பண்பு சங்ககால இலக்கிய பண்பிலிருந்து வேறுபடுவதை விளக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே அவதானிக்கலாம், நீங்கள் சங்ககாலத்தையும் சங்கமருவிய காலத்தையும் தொடர்பு படுத்தி இங்கே வினா கேட்கப்படுது. அப்போ அந்த அடிப்படையிலும் நீங்கள் கற்றல் வேண்டும். அடுத்த வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழ் இலக்கிய வரலாற்றில் காரைக்கால் அம்மையார் பெறும் முக்கியத்துவம் பற்றி விளக்குகின்ற ஒரு வினா. அப்போ இங்கே ஒரு படைப்பாசிரியர் பற்றி வினா கேட்கப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சிறப்பு வாய்ந்த படைப்பாசிரியர்கள் பற்றியும் நீங்கள் கற்றல் அவசியம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐரோப்பியர் வருகையால் தமிழ் உரைநடை விருத்தி அடைந்தவற்றை விளக்குகின்ற ஒரு வினா. இது அந்த காலத்தில் நின்று இந்த வினா உங்களிடம் வினவப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் தோன்றிய பள்ளு இலக்கியம் பற்றி விளக்குக என்று சொல்லும் பொழுது, பள்ளு இலக்கியம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தோன்றியுள்ளவற்றை நீங்கள் விளக்கி எழுதல் வேண்டும். இங்கே ஒரு காலகட்டத்தில் நின்று இந்த வினாவுக்கு பள்ளி இலக்கியம் பற்றி விளக்க முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தோன்றிய பள்ளி இலக்கியங்களை பற்றி அறிந்து அது பற்றி நீங்கள் விளக்கமாக தெளிவாக அறிந்திருந்தால்தான் இந்த வினாவுக்கு விடையளிக்க முடியும். எனவே ஒரு வடிவம் எவ்வாறு வளர்ச்சியடைந்து வந்திருக்கிற போக்கையும் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். அடுத்ததாக, பல்லவர் காலத்தில் எழுந்த சமயம் சார இலக்கியம் குறித்து கருத்துரைக்க. இந்த வினாவை நாங்கள் பார்க்கும் பொழுது, பல்லவர் காலத்தில் முக்கியத்துவம் பெற்ற ஒரு பொருளாக அமைவது பக்தி. ஒரு ஏனிய பண்பாக பக்தி சாரா பக்தி தான் அங்கு இலக்கியங்களாக இருந்திருக்கின்றன. பக்தி சாரா இலக்கியங்களும் காணப்பட்டுள்ளன. எனவே இங்கே பக்தி சாரா இலக்கியங்கள் பற்றி கருத்துரைக்கன்னு சொல்லி கால அடிப்படையில் நின்று இந்த வினா உங்களிடம் வினவப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, சங்க இலக்கியங்களை அடிப்படையாக கொண்டு பிற்காலத்தில் வளர்ச்சியடைந்த இலக்கிய வடிவங்கள் பற்றி விவரிக்குக என்ற ஒரு வினா இங்கே அமைகிறது. எனவே இங்கே அதான் நான் ஏற்கனவே உங்களிடம் கூறினேன் மாணவர்களே, கால தொடர்ச்சி அடிப்படையில் கற்றல் அவசியம். ஒரு காலகட்டத்தை மட்டும் நீங்கள் படித்தால் போதாது, முன்காலங்களுடன் ஒப்பிட்டு பின்காலங்களுடன் ஒப்பிட்டு கற்கும் பொழுதுதான் உங்களால் நல்ல முறையில் விடையளிக்க முடியும் வினாக்களுக்கு. மாணவர்களே,
மேலும் சில வினாக்களை பார்த்தோன்னு சொன்னால், தொடக்ககால தமிழ் நாவல்களின் பொது இயல்புகளை சுருக்கமாக விளக்குக. ஏற்கனவே நான் உங்களுக்கு கூறிய மாதிரி சிறுகதை, கவிதை, நாவல் போன்றவற்றை கால அடிப்படையில் நீங்கள் கற்றல் அவசியம். இந்த அடிப்படை பற்றி அது தொடர்பான ஒரு வினாவாக இது காணப்படுகிறது. அதே நேரம் ஒரு இலக்கியம் தொடர்பாக ஆனா வினாவும், அதை படித்தவர் தொடர்பாக ஆவண்ணா வினாவும் காணப்படுகிறது. அடுத்ததாக இன்னொரு வினாவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், உள்ளுரை உவமம் என்றால் என்ன என்பதை தெளிவுபடுத்தி அகத்திணை பாடல்களில் உள்ளுரை உவமம் பயன்படுத்தப்படும் ஆற்றினை விளக்குக என்றொரு வினா. நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறிய மாதிரி இலக்கிய வரலாற்றை கற்கும் பொழுது உங்களுக்கு தரப்பட்ட இலக்கியங்களையும் ஒரு சேர நீங்கள் கற்றால் உங்களுக்கு பயன்படும் என்று. இலக்கிய வரலாற்றில் உள்ளுரை உவமம் என்றால் என்ன என்பது பற்றி கற்று அதற்குரிய உதாரணங்களை நீங்கள் கற்கின்ற உங்களுடைய இலக்கிய சங்க இலக்கிய பாடல்களை அடிப்படையாக வைத்து நீங்கள் எழுதிவிடலாம். உதாரணமாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், உள்ளுரை உவமம் என்றால் என்ன, அந்த உள்ளுரை உவமம் சார்ந்த பாடல் அங்கே உங்களுக்கு இலக்கியங்களில் சங்க பாடல்களாக பாடல்களில் காணப்படுகின்றன. எனவே அவற்றையே எடுத்து இங்கே உதாரணங்களாக நீங்கள் சான்றாக எடுத்துக்காட்டி இப்படிப்பட்ட வினாக்களுக்கு உங்களுக்கு இலகுவாக விடியளிக்க முடியும். அடுத்ததாக இன்னொரு வினா பார்த்தோம்னு சொன்னால், மாணவர்களே, ஆரிய சக்கரவர்த்திகள் கால இலக்கியங்களை வகைப்படுத்துக. அந்த காலகட்டத்தில் அறிவியல் நூல்கள் வரலாற்று நூல்கள் பற்றி விளக்குக. அந்த காலகட்டத்தில் எழுந்த இப்போ ரெண்டு வினாவையும் பார்க்கும் பொழுது ஆரிய சக்கரவர்த்திகள் கால அந்த காலத்தை அடிப்படையாக கொண்டுதான் அந்த வினா வினவப்பட்டிருக்குது. மாணவர்களே, இவ்வளவு நேரமும் இலக்கியம் என்றால் என்ன, இலக்கிய வரலாறு எழுதப்பட்டதன் நோக்கம், இலக்கிய வரலாறு கற்பதன் அவசியம், இலக்கிய வரலாற்றை எழுதியவர்கள், இலக்கிய வரலாற்று காலகட்டங்கள், தமிழ் இலக்கிய வரலாற்று சுருக்கமான ஒரு அறிமுகம், அதே மாதிரி ஈழத்திலக்கிய வரலாற்று காலகட்டம் சுருக்கமான அறிமுகம் என்பவற்றை கற்று எவ்வாறு நீங்கள் ஒரு இலக்கிய வரலாற்றை கற்றல் வேண்டும் என்பதையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதே வேளையில் எவ்வாறான வினாக்கள் வருகின்றன என்பதையும் நீங்கள் இங்கே அந்த வினா அடிப்படைகளை பார்த்திருக்கின்றீர்கள். எனவே மாணவர்களே, இந்த அடிப்படையில் நீங்கள் தமிழ் இலக்கிய வரலாற்றை கற்றல் வேண்டும். வெறுமனே நீங்கள் பரீட்சையை மையமாக கொண்டு கற்றல்தான் வேண்டும். அதே வேளை அதுக்கு புறம்பாக தமிழ்மொழி எங்களுடைய தாய்மொழி. அந்த தாய்மொழியினுடைய தொன்மை, அதனுடைய இலக்கிய வளம், அதனுடைய மொழி வளம், அதனுடைய செல்நெறிகள் போன்றவற்றையும் நாங்கள் அறிதல் அவசியம். மேலும் 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 நீங்கள் இந்த தமிழ் இலக்கிய வரலாற்று அறிவை நீங்கள் பெறுதல் வேண்டும் என்றே கூறி இவ்வளவு நேரமும் என்னோடு மாணவர்களை நீங்கள் இணைந்திருந்தீர்கள். உங்களுக்கு எனது அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.